Welcome to ulaga thamizha. இப்போ நம்ம பார்க்க போற ரெசிபி bread cheese toast. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். Bread cheese toast செய்யிறதுக்கு இப்போ நான் ஒரு 4 bread slice எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ இதல நம்ம பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஓரலா கட் பண்ணனும் அவசியமே இல்ல. பட்டர் மட்டும் நல்லா அப்ளை பண்ணிட்டா போதும். ஒரு பக்கம் அப்ளை பண்ணா கூட போதும். இன்னொரு பக்கம் தேவையில்லை. இதே மாதிரி 4 bread slice லியும் நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்த 4 slice லியும் நல்லா பட்டர் அப்ளை பண்ணியாச்சுங்க. நம்ம தவா வச்சு இத டோஸ்ட் பண்ணிக்கலாம். bread டோஸ்ட் பண்றதுக்காக ஒரு pan வச்சிருக்கங்க. இப்ப அதுல கொஞ்சமா பட்டர் சேர்த்துலாம். நம்ம பட்டர் அப்ளை பண்ணி வச்சிருந்த bread இந்த பக்கம் போட்டுக்கலாம். இப்போ இது மேல பூண்டு துருவி வச்சிருக்கங்க. அத கொஞ்சமா போட்டுக்கலாம். இத லைட்டா பிரஸ் பண்ணிக்கலாம். பூண்டு எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். இப்போ இது மேல காரத்துக்காக சில்லி flakes இருக்கு இல்லீங்களா, அத வந்து போட்டுலாம். சீஸ் வச்சிட்டு இதுக்கு மேலயே நம்ம சில்லி flakes போட போறோம். அதனால கம்மியா தான் போடுறேன். இதுக்கு மேல சீஸ் போட்டுலாம். சீஸ் துருவியும் போடலாம். என்கிட்ட ஸ்லைஸ் இருக்கதனால நான் ஸ்லைஸ் அப்படியே வச்சிரேன். ஒரு பிரெட் ஸ்லைஸ்ல ஒரு சீஸ் ஃபுல்லா. இப்போ இது மேல இன்னும் கொஞ்சமா சில்லி flakes போட்டுக்கலாம். நல்ல ஸ்லோ ஃப்ளேம்ல தவா இருக்கட்டும். இப்போ இது மேல ஒரு லெட் வச்சு மூடிடலாம். இப்போ 2 minutes ஆயிடுச்சுங்க. சீஸ் நல்லா மெல்ட் ஆகி வருது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ இது ஒண்ணா எடுத்து வச்சிடலாம். அது கொஞ்சம் பட்டர் ஒரு பிரெட் ஸ்லைஸ். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா பூண்டு நம்ம துருவி வச்சிருக்க பூண்டை போட்டுக்கலாம். கொஞ்சம் பட்டர் சுத்தி கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம். இதில் சில்லி flakes உங்களுக்கு வேணானா நீங்க மிளகு தூள் கூட போட்டுக்கலாம். அதில் நல்லா இருக்கும். இது வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா இருக்கும் பார்க்கிறதுக்குன்றதுக்காக நான் சில்லி flakes போட்டிருக்கேன். இப்போ இதில் நான் சீஸ் இது எல்லாமே நீங்க ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு பண்ணுங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா பிரெட் வந்து தீஞ்சு போய்டும். இது மெல்ட் ஆகாது அவ்வளோ சீக்கிரம். மேலே கொஞ்சமாக பட்டரு. இதை மூடிடலாம். ஒரு 2 minutes இருக்கட்டும். இப்போ 2 minutes ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துலாம். சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு சீஸு. ஸோ இது கரெக்டான ஸ்டேஜு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். சீஸ் டோஸ்ட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பாஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.